புது வருடம் பிறக்குது, சாரி பிறக்க போகுது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பங்களோட ஆரோக்கியமாக வாழணும், இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து கொண்டே லண்டன் போக முடியுமா, எப்படி போகிறது, அதுக்கு படிப்பு தேவையா, ஆண்கள் போகலாமா பெண்கள் போகலாமா, அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, எப்படி அதை அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம நேரடியாக எந்த ஏஜென்சிகளை நம்பி காசுகளை ஏமாந்துடாமல் நம்ம எப்படி நேரடியாக மூவ் பண்ண முடியும், அப்படி ஆண்கள் போனால் என்னென்ன மாதிரி வேலைகளுக்கு போகலாம், பெண்கள் போனால் என்னென்ன மாதிரி வேலைகளுக்கு போகலாம், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுக்க ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவனுக்கு என்னடா இது வேலை, உன் வேலை நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. தெரிஞ்சதை வந்து தெரியப்படுத்தணும் மற்றவங்களுக்கும் அப்படின்றது தான். அப்போ நீ ஏன் போகலை அப்படின்னு கேட்பீங்க. நானும் போக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்னோடய பொருளாதாரம் ஓரளவு இந்த இடத்துல எனக்கு போதுமானதாக இருக்குது, அதுக்காக நான் முயற்சி பண்ணலை. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நட்பின் ஓட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தகவல்களை அடிப்படையில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் கூட. சில பேருக்கு இது சாட்டிஃபிகேஷன் இருக்கலாம், சில பேருக்கு சாட்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதேமாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து, கல்ஃப் கண்ட்ரிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இல்லை வேறு எந்த நாட்டிலையோ இருந்தாலும் கூட, இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். விருப்பப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நியூ இயர்க்கு அப்புறம் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். உடனே நீங்கள் ஏன் அப்டேட் பண்ணல, உடனே போஸ்ட் போடுங்கன்னு சொல்லி திட்டிடாதீங்க. எனக்கும் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது. நான் வந்து பிரிட்டிஷோட எம்பசியில் நேரடியாக சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் நேரடியாக போய் அங்கே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் எல்லாத்தையும் நான் கண்டினியூ அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. புது வருடங்கள் சந்தோஷமாக எல்லோரும் குடும்பங்களோடு இருக்கணும். அப்புறமா மற்ற வீடியோக்கள் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.